பூமிக்கு பக்கத்தில் இருக்க பூமியின் தம்பின்னு சொல்லப்படுற செவகிரகம் தான் மனிதர்களோட அடுத்த இலக்கு. பூமியிலிருந்து கிளம்பி மனிதர்கள் செவகிரகத்தில் தான் தங்கணும்னு சொல்லி இப்போதைக்கு பல ஆராய்ச்சிகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமான ஆராய்ச்சி செவகிரகத்துக்கு மேலே அணுகுண்டுகளை வீசி அதை பூமி போல மாத்துறது. இது எப்படி சாத்தியம்? அப்படி மாத்தினா மனிதர்கள் அங்கே போய் தங்க முடியுமா? திஸ் இஸ் சன் சைன்ட். அணுகுண்டுகளால் மாறும் செவ்வாய். நம்ம பூமியையும் செவ்வாய் கிரகத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அது உருவத்தில் ஒற்றுமையாக இல்லைனாலும் நிறைய விஷயங்களில் ரொம்பவே ஒற்று போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். முக்கியமாக நம்ம பூமியில் 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் ஒரு நாள்னு சொல்லி கணக்கெடுக்கும் போது அதே செவ்வாய் கிரகத்தில் 24 மணி நேரங்கள் 37 நிமிடங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கணக்காக வரும். அதை ஒரு சோல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பூமி 23.5 டிகிரி சாய் கோணத்தில் இருக்கு. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அந்த கால மாற்றங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் செவ்வாய் கிரகத்திலையும் இந்த மாதிரி 24 டிகிரி சாய் கோணம் இருக்க அந்த சமயத்தில் நம்ம பூமி போலவே அங்கேயும் கால மாற்றங்கள் தொடர்ந்து நடக்க தான் செய்யும். நம்ம பூமி சூரியன் சுத்தி வர்றதுக்கு 365 நாட்கள், அதுவே செவ்வாய் கிரகம் 687 நாட்கள் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோம். கிட்டத்தட்ட 2 வருஷம் கூட. பட் இருந்தாலும் நாள் கணக்கும் கால கணக்கும் ஒன்றா இருக்கும்போது கண்டிப்பாக அங்கே போய் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனிதர்களுக்கு இயல்பாகவே வருது. பட் இதை தாண்டி நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு. கிராவிட்டி நம்ம பூமியில் இருக்கிறத விட வெறும் 30% தான் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்கு. ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. டெம்பரேச்சர் நம்ம பூமியோட ஆவரேஜ் டெம்பரேச்சர் 15 டிகிரி செல்சியஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போன வருஷம் கணக்கு எடுத்திருக்காங்க. அதுவே செவ்வாய் கிரகத்தில் -64 டிகிரி செல்சியஸ். ஸோ மைனஸில் இருக்கு. நீங்கள் அங்கே போனோன்னே உறைஞ்சிடுவீங்க. கிட்டத்தட்ட அண்டார்டிகாவில் எந்த அளவுக்கு ஒரு குளிர் இருக்கோ அதே அளவுக்கு குளிர் அந்த பக்கம் நார்மல் டே ஒரு சாதாரண நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ கண்டிப்பாக டெம்பரேச்சர் வெப்பநிலை ரொம்ப ரொம்ப ரொம்பவே குறைவு. அதுக்கேற்ற மாதிரி வளிமண்டலமும் பெருசாக அந்த செவ்வாய் கிரகத்தில் இல்லை. செவ்வாயில் இருக்க அந்த வளிமண்டலத்தை விட நம்ம பூமியில் 100 மடங்கு அதிகமாக இருக்கு. அண்ட் நம்ம வளிமண்டலத்தில் நைட்ரஜனும் ஆக்சிஜனும் தான் ரொம்பவே அதிகமா இருக்கு. அதுவே செவ்வாய் கிரகத்துல 95% கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் இருக்கு. 2% ஆர்கன் கேஸும் 2% நைட்ரஜனும் மீதி இருக்கிறதுல தான் பார்த்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் கலந்துருக்கு. ஸோ ஆக்சிஜன் செவ்வாய் கிரகத்துல ரொம்ப ரொம்பவே கம்மி. அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடு தான் இருக்கு. அதுவும் நம்ம பூமியில் இருக்கிறத விட ரொம்பவே கம்மி தான். ஸோ இப்படி இருக்க ஒரு செவ்வாய் கிரகத்தில் மனிதனால் எப்படி போய் வாழ முடியும்? அதற்கு இப்போதைக்கு எலான் மஸ்க் சொன்ன ஒரு விஷயம், அந்த கிரகத்தை சூடாக்கணும். நம்ம பூமி போலவே அந்த கிரகத்தையும் ஆவரேஜ் டெம்பரேச்சர் ஒரு 15 டிகிரி செல்சியஸ் கொண்டு வந்தோன்னா திரவ நீரை உருவாக்கலாம். இப்போதைக்கு நீங்கள் செவ்வாய் கிரகத்தில் ஒரு ஐஸை உருக்கினீங்கன்னா அது தண்ணீராக மாறாது, அப்படியே ஆவியாகிடும், சப்ளிமேட் ஆகி. அதுவே நார்மல் நம்ம பூமியில் இருக்க டெம்பரேச்சர் கொண்டு வந்தீங்கன்னா திரவ நீரை தக்க வைக்க முடியும். நீர் இருக்க இடத்துல கண்டிப்பாக உயிரும் இருக்கும் தானே, உயிரை ஈஸியாக சஸ்டெயினும் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால அந்த செவ்வாய் கிரகத்தை சூடாக்கணும். ஸோ சூடாக்கணும்னா செவ்வாய் கிரகத்தில் கிரீன் ஹவுஸ் கேஸஸை உருவாக்கணும். சூரியன்லேருந்து வெளிப்படுற அந்த வெப்பத்தை தக்க வைக்கிற அளவுக்கு அதிகமாகவே இருக்கணும். கிட்டத்தட்ட நம்ம பூமியில் நடக்கிற அந்த குளோபல் வார்மிங்கை செவ்வாய் கிரகத்திலையும் நடத்தணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சிம்பிளாக அவர் சொன்ன ஒரு ஃபாஸ்டான அணுகுமுறை, செவ்வாய் கிரகத்தோட துருவ பகுதிகளில் இருக்க அந்த உறை பனிக்கட்டிகளை உருக்கிறது இல்லைன்னா கரைக்கிறது. அப்படி கரைக்கிறது மூலமா உள்ள இருக்க தண்ணி வெளியில் வந்துடுமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதுதான் மிகப்பெரிய தப்பு. ஏன்னா அந்த போலார் ஐஸ் கேப்ஸில் அதிகமாக இருக்கிறது கார்பன் டை ஆக்சைடும் ரொம்பவே சிறிய அளவு தண்ணீரும் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த பனிக்கட்டிகள் முழுக்க அதிகமான கார்பன் டை ஆக்சைடு தான் பார்த்தீங்கன்னா நிரப்பப்பட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி அணுகுண்டுகளை அந்த உறை பனிக்கட்டிகள் மேலே போடும்போது அந்த அணுகுண்டுகள் ஏற்படுத்துகிற வெப்பம் கிட்டத்தட்ட நம்ம சூரியன் உருவாக்குற வெப்பத்தை அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 10,000 டிகிரி செல்சியஸ். ஸோ மினிசன் ஒரு குட்டி சூரியன் போல் அந்த அணுகுண்டுகள் பார்த்தீங்கன்னா செயல்பட்டு அந்த போலார் ஐஸ் கேப்ஸை மொத்தமாக உருக்கி அதுலேருந்து கார்பன் டை ஆக்சைடு வெளிப்பட்டு அந்த கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே அந்த செவ்வாயை சூழ்ந்து கிரீன்ஹவுஸ் கேஸாக மாறி செவ்வாய் கிரகத்தோட வெப்பத்தை அதிகரிக்கும் ஒரு நிலையான ஸ்டேபிளான பொசிஷனுக்கு கொண்டு வரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ இந்த நினைப்பில் என்ன தப்பு? இவள் எல்லாமே தப்பு அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல அணுகுண்டுகள். ஸோ அணுகுண்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு குண்டு உழுந்தோட மொத்த போலரைஸ் கேப்ஸும் உருக போகிறதில்ல. ஸோ ஒரே ஒரு அணுகுண்டால் அதை வந்து சாதிக்க முடியாது. பல 100,000 அணுகுண்டுகள் தேவைப்படும். எவ்வளோன்னு நம்மளால் இது வரைக்கும் தீர்க்கமாக சொல்ல முடியல. பட் இது வரைக்கும் நடத்தப்பட்ட அந்த கணக்குப்படி ஒரு சைட் போலரைஸ் கேப்பை உருக்கிறதுக்கு 27 TW பவர் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்க. சிம்பிளாக சொல்ல போனோன்னா ஒரு நாளைக்கு 3500 அணுகுண்டுகள் ஒரு போலார் ஐஸ் கேப்பை மட்டும் தாக்கணும். அதுவும் 20 நிமிஷத்துக்கு ஒரு முறை. அப்படி பார்க்கும்போது 2 போலார் ஐஸ் கேப்ஸ் ஒரு நாளைக்கு மட்டுமே செவ்வாயில் 7000 அணுகுண்டுகள் வெடிக்கணும்.
ஒரு நாளைக்கு மட்டும் இது செஞ்சால் பார்த்தாது, கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்கள் தொடர்ந்து இப்படி வெடித்தா மட்டும்தான் அந்த போலார் ஐஸ் கேப்ஸில் இருக்க எல்லா கார்பன் டை ஆக்சைடும் வெளியில் வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேசப்படுது. ஸோ அப்போ யோசிச்சு பாருங்கள், ஒரு நாளைக்கு மட்டுமே 7000 அணுகுண்டுகள் தான், அப்போ ஒரு வருஷத்துக்கு தேவையான அணுகுண்டுகளை உற்பத்தி செய்கிறது யார்? இப்போதைக்கு இலான் மஸ்க் சைட்லேருந்து நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில் 10,000 அணுகுண்டுகள் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மட்டுமே உலகத்தில் மொத்தம் 14,000 அணுகுண்டுகள் மட்டும்தான் இருக்குது. அப்போது மொத்த அந்த செவ்வாய் கிரகத்தையுமே தாங்கிறதுக்கு மொத்த உலக நாடுகளுமே ஒன்று சேர்ந்து வந்தால் மட்டும்தான் முடியும். சரி, அப்போ எல்லாருமே வந்து தாக்கட்டுமே, ஐ மீன் இன்னும் ஒரு மாத காலத்தில் அந்த உலகமே அழிய போகுது, ஒரு விண்கல் மோதி அழிய போகுதுங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் அப்படி தாக்குறதுல எந்த ஒரு தப்புமே இல்லையே நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா அதில் தான் என்னோட மிகப்பெரிய சிக்கலம் இருக்குது. இதை அணுகுண்டுகளை டைரெக்டாக கொண்டு போய் மார்ஸ் அதாவது செவ்வாய் கிரகத்தோட மேல் பரப்பில் வெடிக்க வைக்கணும். அந்த அணுகுடுகள் செவ்வாய் கிரகத்தோட தரையை தொடவே கூடாது. அப்படி சப்போஸ் தொடுற மாதிரி அந்த எல்லா அணுகுடுகளும் வெடிச்சிச்சுன்னா செவ்வாய் கிரகம் அடுத்த 1000 வருஷத்துக்கு நியூக்ளியர் விண்டர் அப்படின்னு சொல்லப்படுறேன், சூரியனே படாத ஒரு குளிரான கிரகமாக மாறிடும். அதாவது இந்த அணுகுண்டுகள் ஏற்படுத்தின அந்த புழுதி புகை இது எல்லாமே சூரிய வெப்பத்தை இந்த பக்கம் அந்த செவ்வாய் கிரகத்து மேலே பட விடாமலே மொத்தமாக மறைச்சிடுமா. இதையும் சரி செஞ்சு மேற்பரப்பிலே வெடிக்க வச்சாலும் அந்த அணுகுண்டுகள் அதிகப்படியான ரேடியேஷன்ஸை வெளிப்படுத்தும். இப்போவே அந்த செவ்வாய் கிரகத்துலாம் நம்ம பூமியில் இருக்கிறத விட ரொம்பவே குறைவான அளவு மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரொம்பவே குறைவான அளவு வளிமண்டலம் தான் இருக்கு. ஸோ அப்போவே அதிகப்படியான அந்த சூரிய வெப்பம் வந்து சூரிய ரேடியேஷன்ஸ் வந்து இந்த செவ்வாயை தாக்கிட்டு இருக்கு. நீங்கள் பூமியில் உணர்றதை விட 60,000 மடங்கு அதிகமான யூவி ரேடியேஷன் அல்ட்ரா வயலட் ரேடியேஷன்ஸை செவ்வாய் கிரகத்தில் சந்திப்பீங்க. அது உங்கள் உடம்புல இருக்க அந்த டிஎன்ஏவை அயனைஸ் பண்ணுறதையும் தாண்டி உங்கள் மொத்த ஸ்கின்னையுமே எரிச்சிடும். அதுவும் மற்ற சில அந்த ரேடியேஷன்ஸ் உங்கள் உடம்புல கேன்சரையே வர வைக்கும்னு சொல்கிறாங்க. இது கூட அந்த நியூக்ளியர் ரேடியேஷன்ஸும் ஒன்றா சேர்ந்தால் அங்கே போய் மனிதன் வாழ முடியாத அவசியமே இல்லாமல் போயிடும். பட் இதையும் சமாளித்து அந்த ரேடியேஷன்ஸ் எதுவுமே தாக்காத அளவுக்கு ப்ராப்பராக அந்த நியூக்ளியர் பாம்ஸை வந்து வெடிக்க வச்சா செவ்வாய் கிரகம் வாழ உகந்ததாக மாறிடுமா? அதுதான் கிடையாது. ஏன்னா 2018 பப்ளிஷ் பண்ணப்பட்ட ஒரு பேப்பரில் அந்த போலார் ஐஸ் கேப்ஸ் அந்த துருவ பனிப்பாறைகளில் உறிஞ்சிருக்க கார்பன் டை ஆக்சைடோட அளவு ரொம்பவே கம்மியாக இருக்கான். ஸோ மொத்தமாக உருகி எல்லா கார்பன் டை ஆக்சைடும் வளிமண்டலத்தில் போய் சேர்ந்தாலும் இப்போ இருக்க அந்த அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரை விட வெறும் 7% தான் அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பூமியில் இருக்க அந்த 100% எங்கே இருக்குது? செவ்வாய் கிரகத்தில் வெறும் 7-10% அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் அட்மாஸ்பியரிக் வளிமண்டலம் எங்கே இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். அது எந்த வகையிலுமே மனுஷனுக்கு உதவி செய்யாது. இது எல்லாத்தையுமே தாண்டி மிக முக்கியமான ஒரு விஷயத்த மறந்து தான் பேசிகிட்டு இருக்கோம், தண்ணீர் இல்லை அதே மாதிரி ஆக்சிஜனும் இல்லை. பட் அந்த செவ்வாய் கிரகத்தில் இருக்க அந்த மணல், செவ்வாயின் மணல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் 1% கால்சியம் பெர்க்ளோரைட் இருக்குதா இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ கால்சியம் பெர்க்ளோரைட்டில் 1 chlorine 4 oxygen ஆட்டோமோட பார்த்தீங்கன்னா கம்பைன் ஆகி ஒரு மெட்டலை இன்ஃபியூசராக யூஸ் பண்ணியிருக்கோம், ஒரு சம பவர்ஃபுல்லான ஆக்சிடைசர் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். அதை நீங்கள் அதிகமாக சுவாசிக்கிறது மூலிமா உங்களுக்கு தைராய்டு பிரச்சனை வரும். ரொம்ப அதிகமாக சுவாசிச்சிங்கன்னா உங்கள் நுரையீரல் கண்ணில் அதிகமான எரிச்சல்களும் உண்டாக்கும். ஸோ இதுவும் மனிதனுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது தான். ஆனால் அந்த மணலில் அதிகமான ஆக்சிஜன் இருக்க அந்த சமயத்தில் அந்த பெர்க்ளோரைட்டை பிரிச்செடுத்து அந்த ஆக்சிஜனை தனக்காக வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். இதை உருவாக்கக்கூடிய நிறைய ஃபேக்ட்ரிஸ் வந்து பார்த்திங்கன்னா அவனால் கட்டி அமைக்கவும் முடியும். இந்த ஃபேக்ட்ரிஸ் இன்டர்ன் நிறைய கிரீன்ஹவுஸ் கேஸஸ் பார்த்திங்கன்னா வெளிவிடவும் செய்யும். இப்படி ஒரு வாழ்வாதாரத்தை கண்டிப்பாக செவ்வாயில் உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆராய்ச்சியாளர்கள் முடிவு எடுத்திருக்காங்க. பட் எப்படி பார்த்தாலும் கடைசியில் தண்ணி இல்லாத ஒரு கிரகமாக தான் அது வந்து இருக்கும். அதை தாண்டி சில ஆராய்ச்சியாளர்க ப்ரொபோஸ் பண்ணுற என்னோட ஐடியா, நம்ம பூமியில் எப்படி வெளியிலிருந்து நிறைய ஆஸ்ட்ராய்ட்ஸ் நிறைய வித்தியாசமான தண்ணீரை சுமத்து கொண்டு வந்த விண்கற்கள் தாக்கி பூமிக்கு அதிகமான தண்ணீர் கிடைச்சிச்சோ அதே மாதிரி நிறைய தண்ணீர் கொண்ட அந்த விண்கற்களை செவ்வாய் கிரகத்தை மேலே ஏவி விட்டால் கண்டிப்பாக அது மூலிமா செவ்வாய் கிரகத்துக்கும் தண்ணீர் வரும் தானே அப்படிங்கிற தாட்டில் இருக்காங்க. அண்ட் இதை செய்கிறதுக்கும் அதிகமான காசு செலவாகும். எப்படி பார்த்தாலும் செவ்வாய் கிரகத்தில் அணுகுடுகள் வீசுறது, செவ்வாய் கிரகத்தில் இந்த பனி பாறைகளை தள்ளி விடுறது, பனி விண்கற்களை தள்ளி விடுறது, செவ்வாய் கிரகத்தில் மிகப்பெரிய ஃபேக்டரிஸை உண்டாக்குறதுன்னு சொல்லி எப்படி பார்த்தாலும் ட்ரில்லியன் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா காசு செலவாகும். மொத்த உலகத்தில் இருக்க எல்லா அந்த நாட்டு மக்களும் ஒன்றா சேர்ந்து காசு போட்டாலும் அவ்வளோ காசு வராது. இவ்வளோ காசை போட்டு தண்ணி இல்லாத ஒரு கிரகத்தை உயிர்ப்பிக்க போராடிட்டு இருக்கோம். ஆனால் அதில் ஒரு 10% நம்ம பூமிக்கு செலவழித்தா நம்ம பூமியில் இப்போ நடந்துட்டு இருக்க அந்த குளோபல் வார்மிங்கை கட்டுப்படுத்தலாம், பசியில் வர்ற நிறைய மக்களுக்கு உதவி செய்யலாம், அண்ட் மேபி ஜஸ்ட் மேபி அழிவின் பாதையில் போயிட்டுருக்க நம்ம பூமியை காப்பாற்றலாம். இன்னும் சிம்பிளாக சொல்ல போனோன்னா சொந்த ஊரை சுடுகாடாகிட்டு மார்ஸில் போய் மாம்பழம் விற்று சாப்பிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே கண்டிப்பாக இப்போதைக்கு நடக்காத ஒரு விஷயந்தான். பட் மேபி இன் ஃபியூச்சர், ரொம்பவே ஃபார் ஃபியூச்சர், 1000 வருஷங்கள் கழித்து
மனிதர்கள் செவ்வாயை பூமி போல மாற்றலாம் தான் நினைக்கிறேன். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.